ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐசிசி ஆனது தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய கிரிக்கெட் வீரரான அம்பத்தி ராயுடுக்கு சர்வதேச போட்டிகளில் பந்து வீசுவதற்கு தடை விதித்துள்ளது. அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். இந்திய அணியானது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடினாங்க. இதுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில இந்திய வீரரான அம்பத்தி ராயுடு பந்து வீசினாரு. அவரோட பந்து வீச்சு முறையானது சந்தேகப்படும்படி இருப்பதாக கள நடுவர்கள் ஐசிசியிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அதை பரிசோதித்த ஐசிசி ஆனது அம்பத்தி ராயுடுக்கு சர்வதேச போட்டிகளில் பந்து வீசுவதற்கு தடை விதித்துள்ளது. மேலும் ஐசிசி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, பந்து வீசும் போது அம்பத்தி ராயுடோட முழங்கையானது 15 டிகிரிக்கு மேலே செல்கிறது, எனவே இது போட்டியோட விதிகளுக்கு முரணானது, எனவே அம்பத்தி ராயுடுக்கு பந்து வீச தடை விதிக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அடுத்த 14 நாட்களுக்குள் அம்பத்தி ராயுடு ஐசிசியோட பிரத்யேக தளத்துல சென்று பந்து வீசி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி அப்படின்னா அம்பத்தி ராயுடு தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் பந்து வீசலாம். அவரோட பந்து வீச்சு முறையானது நிராகரிக்கப்பட்டால் மேலும் சில காலங்களுக்கு சர்வதேச போட்டிகளில் அம்பத்தி ராயுடு பந்து வீச முடியாது. இந்த அறிவிப்பானது இந்திய அணிக்கு எந்த ஒரு விதத்திலும் பிரச்சனையை ஏற்படுத்தாது என்றாலும் இது அம்பத்தி ராயுடுக்கு நிச்சயமாக ஒரு குடைச்சலான விஷயமாகவே இருக்கும். மேலும் உள்ளூர் போட்டிகளில் விளையாடியுள்ள அம்பத்தி ராயுடுக்கு இதே போன்று பந்து வீசுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.